அன்னைக்கு என் ஃப்ரெண்டு எனக்கு பசிக்குது ஆனால் சாப்பிட எதுவும் வேணாம் ஜூஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட்டிகிட்டு போன இந்த கடை பேர் தான் ஜூஸ் பாக்ஸ். உள்ள ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தோம் நல்லா நீட்டாக ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு. இங்கே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை லவ்டு ஒன்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் கரெக்டான இடம் மாதிரி தான் பார்க்குறதுக்கு ஆம்பியன்ஸ்லாம் இருந்துச்சு. சரி ஆம்பியன்ஸே எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டு எடுத்து பார்த்தோம். இங்கே 50 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் உள்ள தான் ப்ரைஸ்லாம் இருந்துச்சு. அங்கேருந்து ஐட்டம்ஸில் இவங்க ஜூஸு, ஐஸ்கிரீமு, ஃபலூடா, ஸ்நாக்ஸு, மில்க் ஷேக்னு எல்லா விதமான ஐட்டமும் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுவும் ஜூஸஸில் இவங்க ரெகுலர், மீடியம், ஜம்போன்னு மூணு விதமாக ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி குடிச்சிக்கலாம். நாங்கள் இங்கே வாட்டர் மெலன், ரோஸ் மில்க்கு, அப்புறம் பிரெட் ஆம்லெட் மூணு வாங்கினோம். மூணும் ஒன் பை ஒன்னாக எங்கள் டேபிளுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றா எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் பிரெட் ஆம்லெட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த பிரெட் ஆம்லெட் அவங்க பிரெட்டு, எக்கு, அப்புறம் மின்ட் சட்னி வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அந்த மின்ட் சட்னி மட்டும்தான் ஃபுல் டாமினேட் பண்ணுச்சு. அந்த மின்ட் சட்னி எப்படி இருந்துச்சுன்னா, என்ன தங்கச்சி இது புதினா சட்னி அண்ணே? இப்படித்தான் நான் ரோட்ல போறப்போ பச்சை ஒண்ணு இருந்தது, அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது, நாக்குல அணைக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. நான் அதை சாப்பிட்டு பார்த்தோன்னே அந்த மின்ட் சட்னி மட்டும்தான் அதோட ஃப்ளேவர் அப்படியே இருந்துச்சு. மற்றபடி இது ஒரு பிரெட் ஆம்லெட்டோட ஃப்ளேவர் மாதிரி எனக்கு தோணலை. ஸோ பர்சனலாக எனக்கு அந்த பிரெட் ஆம்லெட் பிடிக்கல. அப்படியே அதை ஓரம் கட்டிட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர் மெலன் ஜூஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது எல்லா கடையிலும் போடுற மாதிரி ஒரு நார்மலான வாட்டர் மெலன் ஜூஸ் மாதிரி தான் இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு அந்த பிரெட் ஆம்லெட் டேஸ்ட் பண்ணிட்டு அதை டேஸ்ட் பண்ணும்போது. அப்புறம் கடைசியாக தான் வந்தாருங்கிற மாதிரி கடைசியில் தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். விநாயகா ரோஸ் மில்க் எடுத்து டேஸ்ட் பண்ணேன். அந்த ரோஸ் மில்கை குடிச்சதுமே நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, இருக்கு மாப்பிள்ள கொஞ்சம் எரிச்சல் அடங்கும், குத்தாலும் அருவியில குளிச்சது போல இருக்குதா, இன்னும் போலையா வைக்காம இவங்க அந்த இதை அப்பயே செஞ்சு தர மாதிரி, அதாவது பால் எசன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்பயே பண்ணி தர மாதிரி தான் இதோட டேஸ்ட் இருந்துச்சு. அதுவும் அந்த பால் திக்கா இருந்துச்சு, அதனாலயே இந்த ரோஸ் மில்க் ஒரு தனி ஃபிளேவர் கொடுத்துச்சு. அப்புறம் நாங்க வந்த வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் முடிச்சுட்டு டைம் ஸ்பென்ட்டே ஜூஸ் குடிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் தான் இது. இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிஷப் காலேஜ் தாண்டி வயலூர் ரோட்ல வந்துகிட்டே இருந்தோம்னா அங்க ஒரு ஒயின் ஷாப் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த ஜூஸ் பாக்ஸ் இருக்கு. நீங்களும் மறக்காம போய் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பிரெட் ஆம்லெட் ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா அது நீங்க சாப்பிடும் போது நல்லா இருந்துச்சா, அந்த மின்ட் சட்னியோட ஃப்ளேவர் உங்களுக்கு டாமினன்ஸா தெரியலையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த கடையை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பை பை ஃப்ரம் ஆர்கே வ்ளாக்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.